வறுமை. எங்கள் அப்பா பண்டிகைன்னு சொன்னாவே ஓ உனக்கு கலர் பேண்ட் கலர் ஷர்ட் வாங்கி கொடுத்த விட காக்கி பேண்ட்டு காக்கி ஷர்ட்டு வாங்கி கொடுத்தா உனக்கு அந்த யூனிஃபார்ம் ஆகிடுது ட்ரெஸ் ஆகிடுதுன்னு பண்டிகை அது கொடுப்பார். அதெல்லாம் எனக்கு நம்மளும் ரெஸ்டாரண்ட் பண்ணணும். ரெஸ்டாரண்ட் பண்ணணும்னா நம்மகிட்ட முதலீடு கிடையாது, என்ன பண்ணுறது. 4 வருஷமும் நான் சம்பாதிச்சேன், நான் என்னோட சேவிங்ஸ் எல்லாமே என்னங்கிட்ட போயிடுச்சு, 1 ரூபா கூட இல்லை. ஹோட்டல் மூடுற சமயத்தில் தான் அப்போது நான் மனது உருக்குன்னு படம் பார்த்தேன். அண்ட் நவ் வி ஆர் த லார்ஜஸ்ட் ஆந்திரா ரெஸ்டாரண்ட் செயின் இன் பெங்களூர். ஸோ தட் ஷோஸ் யூனோ ஈவன் இஃப் லைஃப் புட்ஸ் யூ அட் ராக் பாட்டம் யூ கேன் ஆல்வேஸ் பவுன்ஸ் பேக். March 23rd பிரைம் மினிஸ்டர் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணதுமே எல்லாமே ஷாக்கிங் மாதிரி இருந்தது எங்களுக்கு. நம்மளை நம்பி இருக்கிற 1200 எம்ப்ளாயீஸ், நம்ம ஃபேமிலி, அவங்களை எப்படி நம்ம பாதுகாக்க போகிறோம், நம்ம லைஃப் என்ன புரியாமல் புதுராக இருந்தது. As long as there's thirst and hunger, this industry will definitely survive, is what they say. But having said that, yes, it will survive. But during the pandemic, this is one of the most affected industries. நம்ம 15 branchல நம்ம இருக்கிற staff அவங்க என்ன பண்றது, அவங்க எப்படி பாதுகாக்கிறது. எத்தனையோ சோதனைகளை நம்ம பார்த்துருக்கோம். இந்த சோதனையும் நம்ம மீண்டு வருவோம். நம்ம ஒரு நம்பிக்கையோட எப்பவுமே அந்த ஞாபகம் எனக்கு மனதில் உறுதி வேண்டும். என்னோடய கான்ஃபிடென்ஸ் அதை வச்சுக்கிட்டு நான் என்னோடய மேனேஜர்ஸ் எல்லாருமே ஒவ்வொரு பிரான்ச் மேனேஜருக்கு பேசிக்கிட்டு 3 வேலையும் சாப்பாடு மறுபடியும் தங்குறதுக்கு அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக நீங்கள் வச்சுக்கிற பொறுப்பு உங்களோட பொறுப்புன்னு சொல்லி அவங்களுக்கு தைரியம் கொடுத்து எல்லாரையுமே நிம்மதியாக இருக்க சொல்லி நம்ம பிளான் பண்ணோம். எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்று கூடி செலவுகளை நம்ம குறைச்சிக்கிட்டு நம்ம என்னென்ன நம்ம செய்யணும் அவங்க ஒரு தைரியம் கொடுத்தாங்க. 10,000 கொடுத்தாலும் 10 லட்சம் கொடுத்தாலும் ஐ எம் ரெடி டு மேனேஜ் வித் எனி அமௌண்ட் வாட் எவர் யூ கெட். ஸோ கோ ஹெட் வித் திஸ், வில் கோ ஹெட் அண்ட் சொன்னேன். வறுமை ஊரில் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். எங்கள் அப்பா வந்து விவசாயி, படிக்கும்போது எங்களுக்கு காக்கி பேண்ட் ஆஃப் பேண்ட் அண்டு ஒயிட் ஷர்ட். எங்கள் அப்பா பண்டிகைங்கன்னு சொன்னாவே ஓ உனக்கு கலர் பேண்ட் கலர் ஷர்ட் வாங்கி கொடுத்த விட காக்கி பேண்ட்டு காக்கி ஷர்ட்டு வாங்கி கொடுத்தா உனக்கு அந்த யூனிஃபார்ம் ஆகிடுது ட்ரெஸ் ஆகிடுதுன்னு பண்டிகை அது கொடுப்பார். அதெல்லாம் எனக்கு எல்லார் மாதிரியும் நாமளும் இருக்கணும்னு சொல்லி எனக்கு கவலை. அந்த கவலையாக இருக்கும்போது என்னோடய இன்கமில் நாவே நாம் வாங்கிக்கணும்னு சொல்லி பக்கத்து ஊர்லலாம் நெய் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நாட்டுக்கோழி முட்டையும் நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டு ஷோலுங்களுக்கு கொண்டு போயிட்டு முகமது அலி அண்ட் சவுகத் அலி 2 பேரும் அந்த பாய் ஷாப்புக்கு திரும்ப கொடுத்து என்னோடய பர்சனல் செலவுக்கு என்ன வேணுமோ அதை அந்த என்னோடய சேமிப்பு அதில் தான் நான் என்னோடய பண்டிகைக்கெல்லாம் நான் துணி வாங்கிக்குவேன். சம்பாதி நான் வாங்கினதுக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா பெருமைப்பட்டாங்க. 10th வகுப்பு முடித்த பிறகு 1979 பெங்களூருக்கு வந்தேன். பியூசி படிக்கும்போது அப்பாவுக்கு எனக்கு வேண்டிய செலவில் அனுப்புறதுக்கு அவருக்கும் அங்கே கொஞ்சம் கஷ்டம். அப்போ நான் என்ன செய்கிறதுன்னு புரியாமல் இருந்தபோது நம்ம விவேகானந்தா காலேஜில் ஒரு பார்ட் டைம் ஜாப் ஸ்கீம் இருந்துச்சு கவர்மெண்ட்டு. அந்த பார்ட் டைம் ஜாப்பில் வந்த எனக்கு செலவுகள் தான் 100 ரூபா 150 ரூபா என்னோடய செலவுக்கு நான் சம்பாதிச்சிட்ருந்தேன். பேங்க்கில் வேலைக்கு அப்ளை பண்ணும்போது எனக்கு வேலை கிடைச்சிது. எங்கள் மாமா, நீ எப்பவுமே நீ வியாபாரத்தை பற்றி பேசுகிற, ஆனால் நீ பேங்க்கில் வந்து என்ன மாதிரி பேங்க்கில் வந்து நீ செல்ஃப் கண்டென்ட்டாக உனக்கு அவ்வளோமோஸ்ட் அவ்வளோதான் லைஃப், இன்னும் ஃப்யூச்சர் க்ரோத் ஆக முடியாது, நீ யோசித்து நீ டீ போ என்னை கூட்டுக்கிட்டு கனிஷ்கா ஹோட்டலில் மிஸ்டர் பங்கராஜன் அவர்கிட்ட என்னை கூட்டும் போயிட்டு வியாபாரம் பண்ணணும்னு இருக்கார், ஆனால் இங்கே உங்களுக்கு கிட்டே ஒரு வேலை கொடுங்க கூப்பிட்டு கேட்டார். இம்மிடியேட்டாக எனக்கு அவர் அட்மினிஸ்ட்ரேஷனில் கொடுத்தார். அட்மின்ல இருக்கும்போது தான் எனக்கு சரி
முன்னுக்கு நாம ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணணும்னு அங்கே தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ரெஸ்டாரண்ட் பண்ணோம்னா நம்மகிட்ட முதலீடு கிடையாது, என்ன பண்ணுறது? அங்கேயே ஒரு சின்ன ஒரு கடை மாதிரி வச்சுக்கிட்டு லாட்ஜில் கனிஷ்கா ஹோட்டல்லையே சம்பாதிக்கணும், அது பர்மிஷனோடு நம்ம அங்கே ஒரு சின்ன கடை வச்சுக்கிட்டு பண்ணணும்னு சொல்லி கஸ்டமருக்கு என்ன நீட் என்னென்ன தேவையான இருக்கோ வாங்கி ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்து அதை கஸ்டமருக்கு விற்று நம்ம ஸ்டாஃபெல்லாம் சொல்லி அவனுக்கும் நாங்கள் அதில் ஒரு பைசா ரெண்டு பைசான்னு 10 பைசா நீ விற்றா அதில் 1 பைசா அப்போ கொடுக்குறது நம்ம அங்கிருந்து ஒரு வியாபாரம் ப்ளஸ் எனக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் சேவிங். அந்த சேவிங்கை வச்சுக்கிட்டு தான் நான் இப்போது வந்து கோழி பண்ணைன்றது ரொம்ப பிரசித்தி, எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம அந்த கோழி பண்ணை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி கொத்தனூர்ன்ற இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம். என்னோட சேவிங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஆல்மோஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நியரிங் அப்பு அந்த காலத்தில் 1 லட்சம் ரூபா. ஃபஸ்ட் பேட்ச் ரொம்ப எனக்கு நல்ல இன்கம் வந்தது. இன்கம் வச்சு நம்மளே அதையே வச்சு எல்லாமே சப்ளை பண்ணலான்னு சொல்லி ஒரு கடை வச்சு ஸ்டார்ட் பண்ணலான்னு கடையும் வச்சோம். கடை வச்ச பிறகு பண்ணேன், லாஸ் ஆகிடுச்சு, என்ன பண்ண போகிறோம்? என்னோடய சேவிங் என்னென்னா 4 வருஷமாக நான் சம்பாதிச்சேன், நான் என்னோடய சேவிங்ஸ் எல்லாமே என்னங்கிட்ட போயிடுச்சு, 1 ரூபா கூட இல்லை. என்ன செய்கிறதுன்னு புரியாமல் நான் இருக்கும்போது ராமராஜ் என்றவர் எங்கிட்ட வந்து ரெஸ்டாரண்ட் செய்யலாமான்னு கேட்டு என்ன வந்தாங்க, அப்ரோச் பண்ணாங்க. செய்கிறதா இருந்தால் பார்ட்னர்ஷிப்பில் இருந்தாலும் வேலை செய்யலாம்னு சொல்லி ரெஸ்டாரண்ட் செய்யணும்னு சொல்லி பல்லவி தியேட்டருக்கு கீழே ஷாலினி ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லி நம்ம தொடங்கணும். நல்லா நடந்துட்டு இருந்தது. நல்லா நடந்துட்டு இருக்கும்போது அங்கே இந்த பார்ட்னர்ஸில் பிஸ்னஸ் ஆகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அவங்களும் எங்கெங்கேயோ கடன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த கடன் வாங்கிட்டு வச்சது நமக்கு தெரியாது, ஆனால் கடன் கொடுத்தவங்க அங்கே வந்து தொல்லை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ இருக்கிற அங்கே இருக்கிற கேபிட்டல் கூட எல்லாமே எடுத்து காலி பண்ணிட்டாங்க. ஹோட்டல் மூடுற சமயத்தில் தான் அப்போது நான் அதே ஷாலி நம்ம ஹோட்டல் கீழே மேலே பல்லவி தியேட்டர், இந்த பல்லவி தியேட்டரில் நான் மணல் உருது என்ற படம் பார்த்தேன். மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வேண்டும். படத்தை பார்த்த பிறகுதான் என்னோட எனக்கு ஒரு திருப்பமான எனக்கு ஒரு தைரியம் வந்தது. எடுத்த கேரக்டர் எல்லாமே எனக்கு இன்ஸ்பயர் ஆகி தான் எஸ் நான் இன்னும் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை, இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம முன்னுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லும்போது மூடுற தருணத்தில் தான் அப்போது ரெஸ்டாரண்ட்டுக்கு 2 பேரும் வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டாங்க. அவங்க வந்து என்ன பேசும்போது நாங்கள் மினோவா சர்க்கிளில் ஒரு ரெஸ்டாரண்ட் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன், ஆனால் என்னால் நடத்த முடியும், எனக்கு தெரியாது, ஹோட்டலில் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க. ரெஸ்டாரண்ட் பண்ணலான்லாம் என்னோடய நிபந்தனைகள் இருக்குது, அங்கேயும் எனக்கு பார்ட்னர்ஷிப் பண்ண பண்ணணும் தான் தான் பண்ணணும், என்னோடய விருப்பம் போல் என்னோட ஸ்டைலில் அது பண்ணி ஆகணும். ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லா வேலைகளையும் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் அந்த மனதில் உறுதி வேண்டும் படத்தோட ஒரு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அதே நேம் அந்த கேரக்டர் நேம் வைக்கணும்னு சொல்லி தான் நான் நந்தினின்ற பேரில் அதே நான் வைக்கணும்னு சொல்லி 18th January 1989 அங்கே ஓப்பன் பண்ணேன். ஞாபகம் இருக்கா அன்னைக்கு நீங்கள் கொடுத்த அறிவுரையும் அந்த 10 ரூபாய் தான் என் வாழ்க்கைக்கே அஸ்திவாரம். நேர்மையா உழைச்சேன், இந்த ரிக்ஷா வாங்கிட்டேன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. '89 இருந்து 2004 வரைக்கும் எல்லாருமே நாங்கள் ரெண்டு நல்ல பெங்களூர்ல 9 பிரான்ச் பண்ணோம். There's obviously been a lot of ups and downs through this journey. And one such thing which I can mention, which was the turning point in my dad's life, was at the peak of business when we were Nandini, is when the split took place of the partnership. You know, the time where I've seen the most toughest part of my father's life was obviously when we had to let go of the name which was very dear to his heart.
and all the passion and hard work of so many years was suddenly going away. இவ்வளவு உங்களுக்கு சோதனை இருக்கும்போது நம்ம தனியாவே நம்ம பண்ணிக்கலாம், இன்னும் பார்ட்னர்ஷிப்பில் வேண்டாம், தனியாவில் நம்ம பண்ணிக்கலாம் சொல்லி எங்கள் வைஃப் சரளா எனக்கு தைரியம் கொடுத்ததுக்கு செப்பரேட்டாக பண்ணுங்க அப்புறம் போகலாம். So, but again, it's all credit goes to my mom. She motivated him to pursue and to start up again. So that's when he decided to venture out as Nandana. So this is as good as starting up from scratch. And that's exactly what he did at that point in time. With all of that, you know, there was this, and my third sister, my second sister, I mean the third one in the family, she was born, and everything was happening together. And he had the other partner had put like an arrest warrant at that time when she was born. So my sister was born, and then on the other side, you know, this was happening. It was a very bad situation. அப்பதான் எனக்கு அந்த படத்தோட அந்த அம்மாவோட கேரக்டர் மறுபடியும் எனக்கு ஞாபகம் வந்தது. எதையும் இதையும் தாண்டி நம்ம போகலாம், மனது ஊதுக என்ற கேரக்டர் தான் என்னோட மறுபடியும் எனக்கு அந்த நினைவுகள் மறுபடியும் எனக்கு அந்த நினைவுகளோட அப்பா நந்தரான்னு உனக்கு என்னான்னு உனக்கு அர்த்தம் தெரியுமான்னு இல்லைம்மா எனக்கு தெரியாது மகளுன்னு அர்த்தம் மகள்கள் அர்த்தம் நந்தரான்னு மகள்னு அர்த்தம் It was really nice to know that it means daughters and I will surely make him feel proud one day. So look at this, here is a man who has named the brand Nandana, which means daughter in Sanskrit. நான் சொன்ன பிறகு எல்லாமே நந்தனான்னு சேஞ்ச் பண்ணி எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் நம்ம பண்ணோம். இப்போ எல்லாமே நம்ம வந்து 15 பிரான்ச் ஆகிருக்கு நம்மளுக்கு. And now we are the largest Andhra restaurant chain in Bangalore. So that shows, you know, even if life puts you at rock bottom, you can always bounce back. எதேச்சா நான் சுவாசினி மேடம் பார்த்தேன் என்னோட உள்ளவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஓ சர்ப்ரைஸாக மேடம் பார்த்தேன் நான் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சி. மேடமும் என்னோடய மேனேஜர்கிட்ட கேட்டிருக்காங்க, நான் இப்போ அந்த ஓனர் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவரை மீட் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அது கடவுள் செயல் தான் நினைக்கிறேன் நான். அப்போ என்னை மீட் பண்ணும்போது ரொம்ப எனக்கு என்னோடய ட்ரீம் என்னமோ எனக்கே தெரியாமல் ஒரு மகிழ்ச்சி ரொம்ப எனக்கு ஆனந்தப்பட்டேன் நான் உள்ளே ஆனந்த கண்ணீர். அப்போது அந்த மேடம் அந்த படத்தை பார்த்து நீங்கள் நெஸ்வரிப்பாக இவ்வளோ சாம்ராஜ்யம் பண்ணியிருக்கீங்க. ஸோ நாங்கள் ரொம்ப எனக்கு அவங்க விஷ் பண்ணது அவங்க பேச ரொம்ப எனக்கு அந்த பழைய நினைவுகளெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னோடய ஃபஸ்ட் பிரான்ச் நான் சென்னையில் ஓப்பன் பண்ணும்போது சுவாசினி மேடம் அண்ட் புஷ்பா கந்தசாமி அவங்கள வச்சு தான் நான் ஓப்பன் பண்ணுன்னு முடிவு எடுத்துட்டேன். அதே மாதிரி மேடம் நாங்கள் வந்து குத்துவிட கேத்தி என்னோட கனவுகளை நிறைவேற்றி வச்சுருக்காங்க. அந்த கதாபாத்திரம் வந்து எத்தனையோ வாழ்க்கையை தெரிஞ்சிருக்கு, எனக்கும் நிறைய உதவி பண்ணிருக்கு. அப்படிப்பட்ட அந்த படத்துல இருந்து இன்ஸ்பயர் ஆனான்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப வாழ்க்கையில் என்னமோ எனக்கு சாதித்த மாதிரி எனக்கு ஒரு அப்பூர்வமான எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னோட ட்ரீம் என்னோட கனவுகள் ஐ ஆம் வெரி மச் ஹானர்ட் வித் தட் பிளெஸிங்ஸ். அப்பாவோட ஆத்மா இன்னைக்கு ரொம்பவும் சந்தோஷப்படுது.